ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ டைஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டல் படத்தோடைய சில அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். போங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டார்ஸ் அப்படின்ற ஒரு ரோபோட் வரும். நீங்கள் எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த ரோபோட் வந்து ஒரு கிராஃபிக்ஸே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் இந்த படத்துக்காகவே வந்து மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸில் ஒரு உண்மையான ஒரு ரோபோட்டே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஹியூமன் ஃபியூச்சர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் ஒன்று அப்படி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி ரொம்ப ரியலாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து அது சிஜிஐ இல்லாமல் இவங்க வந்து படத்துக்காக கிரியேட் பண்ண ரோபோட்டை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா, பில் இர்வின் அப்படின்றவர். அவர் தான் வாய்ஸ் கொடுத்து எல்லாமே இது பண்ணார். செட்லேயும் அவர் தான் பயமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ரோபோட் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டுன்னு சொல்கிறத விட அது வந்து ஒரு பப்பட் மாதிரி இருந்திருக்கிறதா தான் அவங்கள வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்றது பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் வந்து டாக்டர் கிப் த்ரோன் அப்படின்றவர் ஒரு ஃபிசிசிஸ்ட், அவர் தியரட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட். அவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ்லாம் இது பண்ணியிருக்காரு. அவருடைய இந்த ஐடியா தான் வந்து இன்டர்ஸ்டெல்லருடைய பேசிஸ் வந்து உருவாகிறது காரணமாக இருந்துச்சு. அவர் இந்த படத்துக்காக போட்ட ரெண்டு கண்டிஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முக்கியமான கண்டிஷன் வந்து இந்த படம் வந்து லா ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து பிரேக் பண்ணவே கூடாது. எக்காரணத்துக்கு கொண்டு லா ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது. அது வந்து நம்ம அந்த சூப்பர் ஹீரோ மூவிஸில் பார்க்குற மாதிரி லா ஆஃப் ஃபிசிக்ஸ்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த லா ஆஃப் ஃபிசிக்ஸ்க்கு அடம் அதுக்குள்ளேயே தான் வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்டோடைய ஒரு மைண்ட்லேருந்து வந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து வைக்கணுமே தவிர, உங்களுடைய ஓன் ஸ்க்ரீன் ரைட்டர், உங்களுடைய எழுத்தாளருடைய அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. அந்த கற்பனையெல்லாம் இதில் வந்து கொண்டு வந்து வைக்கக்கூடாது. ஃபேக்ட்ஸ் தான் முடிஞ்சளவு ஃபேக்ட்ஸே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவர் வந்து ரெண்டு வாரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து லைட்டை விட ஃபாஸ்ட்டாக போகல, அதாவது அந்த மூவி இதில் வந்து அந்த சிஜிஐ வந்து லைட்டை விட ஃபாஸ்ட்டாக போகல அப்படின்றது வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இவங்க கூட தங்கிட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்றது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னே சொல்லலாம். இந்த எல்லாருமே நம்ம எல்லாருமே தெரியும், இன்டர்ஸ்டெல்லர் பார்த்தவங்க எல்லாருமே, இது வந்து ஒரு ஸ்டான்லி குப்ரிக்கோடைய ஒரு ஸ்பேஸ் ஒடிசின்ற ஒரு நாவல் தான் வந்து, அதை தான் வந்து இன்டர்ஸ்டெல்லர் படமாக எடுத்திருக்காரு நோலன் அப்படின்றது. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூபிட்டராக தான், சாட்டர்ன் பதில் ஜூபிட்டராக தான் வைக்கிறதா இருந்தார். பட் ஆனால் சிக்ஸ்டீஸுடைய அந்த ஜூபிட்டர் விசுவல் வந்து அந்தளவு அட்வான்ஸ்டாக இல்லாதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, சரின்னு சொல்லிட்டு சாட்டர்னே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்ன் கொடுத்துக்கிட்டார். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆன் ஹத்வே இந்த படம் வந்து ஷூட்டிங் அப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஹைப்போதெர்மியாக்கு போயிட்டாங்க. ஹைப்போதெர்மியா சடனாக அவங்களுக்கு வந்துச்சு. ஹைப்போதெர்மியானா ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எமர்ஜென்சி கண்டிஷன், அது எமர்ஜென்சி மெடிக்கல் கண்டிஷன். அது எந்த மாதிரி வர்றாங்க, உடம்பு வந்து சடனாக அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் ஆகி உடம்புலாம் அப்படியே கூல் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கும். எனர்ஜியே இருக்காது சுத்தமாக, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படியே ஒன்றுமே புரியாது. யாராவது நம்மக்கிட்ட பேசினா கூட ஒன்றுமே புரியாது. மோஸ்ட்லி இது யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமயமலை இதெல்லாம் போகிறாங்க இல்லையா, இந்த ரொம்ப கோல்டான பிளேஸுக்கு போகிறாங்களே, அவங்களுக்கு தான் வந்து இந்த ஹைப்போதெர்மியா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தால் கூட வரும். நம்ம வந்து இதை ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது. ஸோ அந்த டிசீஸ் வந்து இவங்களுக்கு சடனாக வந்துருச்சு. இந்த படம் வரப்போ அந்த ஐலாண்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இவங்களுக்கு சடனாக ஹைப்போதெர்மியா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து அஸ்ட்ரானா ட்ரெஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து இந்த அங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு வந்து குள்ளெலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. டெம்பரேச்சர்லாம் மைனஸ் டிகிரிஸில் போவோம். அங்கெல்லாம் வந்து மைனஸ் 50-60 அப்படின்றதெல்லாம் சர்வசாதாரணமாக போகும். ஸோ அந்த குளிரில் மனுஷனும் தாங்கவே முடியாது இல்லையா. அவங்களுக்கு வந்து சடனாக ஹைப்போதெர்மியா வந்திருக்கு. ஒரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆனால் கூட நான் வந்து செத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதை இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு 2006 வந்து இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். யார், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணதை வந்து ஸ்டார்ட் பண்ணார். பட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ், என்ன அவருக்கு வந்து முடிக்க வேண்டிய படம் நிறையா இருந்ததுனால அவர் வந்து வேறு வேறு ப்ராஜெக்ட் நோக்கி அவர் வந்து போயிட்டார். ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர் மூவி வந்து டைரக்டரே இல்லாத ஒரு படம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்திருக்காரு, உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவர் டைரக்ட் பண்ணதா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னது பார்த்தலாம். இந்த படத்தை வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து டைரக்ட் பண்ண போறாரு, டைரக்ட் பண்றதா இருந்தார் அப்படின்னு சொன்னாலியா. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டை விட டோட்டலா டிஃபரெண்டா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, மர்ப் வந்து ஒரு பையன் கேரக்டரா வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, ஹியூமன்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் அனுப்புறத விட ஒரு ப்ராப்ஸ் வந்து ஸ்பேஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ராப்ஸ்க்கு ஸ்பேஸ் அனுப்புறதா தான் அவங்களுடைய பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த டார்ஸ் வந்து ஒரு ரோபோட்டா இல்லாம ஒரு மோர் லைக் ஹியூமனாய்டா
ஹியூமனாய்ட் டைப்பில் தான் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஷோல்டர்ஸ் ஹேண்ட்ஸ்லாம் வச்சு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸுக்கு இதில் வந்து அவங்களுடைய அந்த சிப்பு வந்து மாட்டிங் போது அந்த டூ பிளாக் ஹோல்ஸ் நடுவில் வந்து மாட்டிங் போது அந்த டார்ஸ் வந்து உள்ளே இழுத்துக்கிற மாதிரி தான் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் வந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். வந்து ஒரிஜினல் வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது கூட அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் இருந்தது தான் வந்து யார் நோலன் ஸ்கிரிப்டில் இருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அந்த வாக் ஹோல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த சிஜிஐ அப்படின்றது. அதுக்காக இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டீம்ஸ் வந்து டாக்டர் கிப்தோன் கூட வந்து இவங்க வந்து பேசி எல்லோரும் விஎஃப்எக்ஸ் டீம் கூட டாக்டர் கிப்தோன் இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேரே ஒரு படத்துக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை ரிவ்யூ இல்லைனா இந்த மாதிரி ஒரு வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.